அனைவருக்கும் வணக்கம். நலந்தரும் ஆன்மீகத்தில் இன்று நாம் பார்க்க இருப்பது நம்ம முன்னோர்கள் பயன்படுத்திய தேனினும் அமுதமான பழமொழிகளை அதன் விளக்கத்தை தெரிந்து கொள்வோம். நமக்கு எல்லோருக்கும் தெரிந்தது, ஆனைக்கு ஒரு காலம் வந்தால் பூனைக்கு ஒரு காலம் ஒன்று சொல்லுறது கேள்விப்பட்டிருப்போம். இது நம்ம தான் விளக்கம் தெரியும் எல்லாத்துக்கும். உனக்கு ஒரு காலம் வந்தால் எனக்கு ஒரு காலம் வராமல் கூட போயிட போகுது அப்படின்னு நினச்சிட்டு இருப்போம். அதை பல உதாரணங்கள் நமக்கு தெரியும். ஆனால் நம் முன்னோர்கள் அப்படி சொல்லிடுங்க, எல்லாம் பலனுள்ளதாக பயனுள்ளதாக சொல்லிட்டாங்க. என்னன்னாக்கா, ஆனால் பசு நெய்னாக்கா அந்த பசுலேருந்து வர்றது நமக்கு தெரியும். ஆ நெய்னாக்கா பசு நெய்யை தாங்க சொன்னாங்க. இந்த பசு நெய்யங்க இளமை காலத்தில் பிள்ளைங்களுக்கு குழந்தைங்களுக்கு அளவுடன் கொடுத்து வளர்த்தோம்னாக்கா வாழ்நாள் முழுதும் நோய் எதிர்ப்பு சக்தி இந்த உடம்புல இருக்கும், நல்ல தூய சிந்தனை இருக்கும், சாப்பிட்டதை ஜீர்ணிக்கூடிய சக்தி இருக்கும். ஆகையினால இளமை காலத்தில் ஆண் சொல்லக்கூடிய பசு நெய்யை கொடுத்து வளர்க்க சொன்னாங்க. சரி, எத்தனை பேருக்கு அப்படி வசதி இருக்குது? அந்த எல்லோருக்கும் அந்த வசதி இல்லை. பிள்ளைங்க வளருது, நோய் வந்துடுதுங்க, கக்குவான் வருது, டிபி வருது, நோய் வருது. கவலைப்பட வேண்டாம், பூ ப்ளஸ் நெய், அந்த வந்து பூ நெய்ன்னு சொல்லிச்சாங்க. பல பூக்களில் இருந்து சேகரிக்கப்பட்டது தேன், அந்த பூ ப்ளஸ் நெய் பூ நெய் அந்த தேனை தான் அப்படி சொன்னாங்க. இந்த உடம்புக்கு ஆரோக்கியம் இல்லாத காலத்தில் தேனை கொண்டு வந்து சுக்கு மிளகு திப்பில் எந்த நோய்க்கு எதை சேர்க்கணும் சேர்த்து சாப்பிட்டோம்னாக்கா நோயை அது சரி பண்ணிவிடும். அதனால் நம்ம வந்து இளமை காலத்தில் பிள்ளைங்களுக்கு ஆணின்னு சொல்ல பசுனை பயன்படும், முடியாத காலத்தில் இந்த தேனை பயன்படுத்தணும்னு சொல்லி வச்சாங்க. இதுதான் உண்மையான விளக்கம். அடுத்தது பார்ப்போம். நன்றி, வணக்கம்.